அன்பு மாணவ செல்வங்களுக்கு டிடி டெக் பிசிக்ஸ் சேனலில் அன்பான வணக்கங்கள். நாம் இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th ஃபிசிக்ஸில் செகண்ட் வால்யூமில் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அந்த லெசனில் இருக்கக்கூடிய ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், ரைட்டுங்களா? இப்போ நாம் வந்து இந்த காணொலிக்குள்ளே போகலாம். அதாவது இதை வந்து அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா வந்து யார் ப்ரொப்போஸ் பண்ணது அப்படின்னா, போரோட ஆட்டம் மாடல்லேருந்து தான் நாம் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணுறோம். இதுக்கு முந்தின காணல நாம் சொல்லியிருப்போம், அதாவது போர் வந்து ரேடியஸை எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கிறாரு, ஃப்ரீக்வன்சியை எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கிறாரு, எனர்ஜியை கண்டுபிடிக்கிறாரு. ஃப்ரீக்வன்சி அப்படின்னா வேவ்லெந்த் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லியிருப்போம். ஸோ அதை வந்து நாம் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம், ரைட்டுங்களா? ஸோ அப்போ இப்போ வந்து நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா அனலைஸ் பண்ணுறதுக்கு நாம் வந்து ஒரு டியூப் எடுத்துக்கிறோம். இந்த டியூபுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து லைட்டர் கேஸ் சொல்லுவோம். அந்த கேஸ் வந்து இந்த ரெண்டு பிளேட்டுக்கு உள்ளாடி இந்த டியூபுக்குள்ளாடி இருக்கு. இதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஹை வோல்டேஜ் கொடுக்கணும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இதில் உள்ளே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம் உள்ளே இருந்து அப்படியே எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும். அப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது அது என்ன செய்யும் அப்படின்னா, லைட்டை எமிட் பண்ணும். ஸோ அதனோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் எனர்ஜி வந்து ஹச்னியூ அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கோம். அப்போ இந்த எனர்ஜியில இது என்ன செய்யும் அப்படின்னா, லைட்டை எமிட் பண்ணும். இதை நாம செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு கிரேட்டிங் வழியாக அதை அனுப்பணும் அப்படின்னா, நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பேக்ரவுண்ட் எல்லாமே உனக்கு வந்து டார்க்காகவும் நடுவில் லைன்ஸ் கிடைக்கும், லைன் ஸ்பெக்ட்ரம். நம்ம இதை தான் சொல்லியிருப்போம், ஏன்னா ரூதர்ஃபோர்டு வந்து கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் சொல்லியிருப்பாரு. இங்க லைன் ஸ்பெக்ட்ரத்தை போர் வந்து சொல்றாரு. அப்போ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு இங்க லைன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது, ரைட்டுங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆட்டம் வந்து இந்த இந்த டியூபுக்கு மேல ஒரு லைட்டை நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா, கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஆட்டம் வந்து எக்ஸ்ரே ஸ்டேட்டுக்கு போகும்போது அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணோம். ஸோ அப்போ அதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, பேக்ரவுண்டு பிரைட் ஆகும், நடுவில் டார்க் லைன்ஸ் உனக்கு கிடைக்கும், ரைட்டுங்களா? இதை நம்ம அப்சர்வ்ஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எப்படி வந்து லைன் ஸ்பெக்ட்ரா கிடைச்சதோ, பேக்ரவுண்டு டார்க்காக இருக்கும், லைன்ஸ் கிடைக்கும், பிரைட் லைன் கிடைக்கும். இங்க வந்து டார்க் லைட்னும் பேக்ரவுண்டு பிரைட் ஆட்டம், ரைட்டுங்களா? இதை எமிஷன் சொல்லுவோம், இதை அப்சர்வ்ஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த சிச்சுவேஷன்ல நமக்கு லைட் கிடைக்குது அப்படின்னா, இதில் வரக்கூடிய எனர்ஜியை நாம ஏற்கனவே போர் வந்து டிட்டர்மின் பண்ணியிருப்பாரு. என்ன அப்படின்னா, இஸ் ஈக்குவல் டு, அதாவது இஸ் ஈக்குவல் டு ஹெச்னு நம்ம சொல்லுவோம். எந்த ஆர்பிட்டல் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, இட் இஸ் ஈக்குவல் டு -13.6 எலக்ட்ரான் வோல்ட் டிவைடட் பை என் ஸ்கொயர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னா, இதுல இசட் வந்திருக்கணும், இசட் நாம ஒன்னு சொல்றதுனால இங்க -13.6 டிவைடட் பை என் ஸ்கொயர் அதை நாம எடுத்துக்கணும். எந்த ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட எனர்ஜி. அப்போ இந்த இடத்துல ஹை வோல்டேஜ் கொடுக்கும் போது எலக்ட்ரான் என்ன செய்யுது, எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து டவுன் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வருது, வரும்போது லைட்டை எமிட் பண்ணுது. அப்ப லைட்டை எமிட் பண்ணுது அப்படின்னா, நமக்கு எனர்ஜி வந்து EN is equal to -13.6 எலக்ட்ரான் வோல்ட் டிவைடட் பை என் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லக்கூடிய எனர்ஜியை நமக்கு கொடுக்குது, ரைட்டுங்களா? அப்ப இந்த நல்ல பாரு, நமக்கு நல்லா தெரியும் ஒரு ஆட்டம் அப்படின்னா சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கோம், அதை சுத்தி வந்து எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுது. எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா NS=1 இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்னு சொல்லுவோம், NS=2 இருக்கும்போது நாம அதை வந்து செகண்ட் ஸ்டேட்னு சொல்லுவோம், ஹையர் ஸ்டேட். அப்ப எப்பவுமே எலக்ட்ரான் வந்து எனர்ஜியை வாங்கிச்சுன்னா கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து அப்பர் ஸ்டேட்டுக்கு போகும், அதாவது ஹையர் ஸ்டேட்டு போகும். ஆனா அதை ரிலீஸ் பண்றதுக்கு ஹையர் ஸ்டேட்ல இருந்து லோவர் ஸ்டேட்டுக்கு வரும். இங்க நாம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டை நான் என் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் அப்படின்னா, இதுக்கு அடுத்த ஸ்டேட்டை நான் எம் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கேன். பிகாஸ் எம் வந்து கிரேட்டர் தென் என் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருந்தால், இந்த எனர்ஜி ஈக்குவேஷனை நான் இந்த செகண்ட் ஆர்பிட்டல் ஹையர் ஸ்டேட்டுக்கு நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா, இஎம் விச் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, -13.6 எலக்ட்ரான் வோல்ட் டிவைடட் பை என்னுக்கு பதிலாக நான் எம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பேன். அப்போ இங்க நல்லா கவனிச்சுக்கோம், இப்ப நாம சொல்லுவோம் இதுல ஃப்ரீக்வன்சி ஆஃப் எனர்ஜி வெளியில வரணும் அப்படின்னா, நாம என்ன சொல்லுவோம், ஹையர் எனர்ஜி மைனஸ் லோவர் எனர்ஜின்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு வந்து இஎம் மைனஸ் இஎன் விச் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெச்நியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துப்பேன்.
இதுல நான் பாத்தீங்கன்னா இந்த ஹெச்னியூல நியூன்னு சொல்லக்கூடியது ஃப்ரீக்வன்சி, எவ்வளவு ஃப்ரீக்வன்சில வெளியில வருது ரைட்டுங்களா. சோ அந்த ஃப்ரீக்வன்சியை நியூன்னு நான் எடுத்தேன் அப்படின்னா இந்த நியூக்கும் வேவ்லெந்த் ஆஃப் லைட்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. நாம என்ன சொல்லணும்னா நியூ இஸ் ஈக்குவல் டு சி பை லாம்டான்னு சொல்லுவோம். சோ இந்த ரிலேஷனை நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணேன் அப்படின்னா இஎம் மைனஸ் இஎன் விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் சி டிவைடட் பை லாம்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோம் ரைட்டுங்களா. இதுல ஹெச் சி அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு இந்த இடத்துல கிடைச்சது டிவைட் பை லாம்டா. இப்ப இஎன் மைனஸ் இஎம் மைனஸ் இஎன் இந்த இடத்துல நான் இந்த ரெண்டு டேட்டாவையும் நான் சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா ஹெச் சி டிவைட் பை லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு இஎம்க்கு பதிலாக நான் இதை எடுத்துக்கிறேன் மைனஸ் 13.6 டிவைட் பை இஎம் ஸ்குவேர் மைனஸ் என். இங்க மைனஸ் இருக்கு, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆ மாறிடும். அப்ப 13.6 டிவைட் பை என் ஸ்குவேர் என்ன எடுத்துக்கிறேன் R into 1 by n square minus 1 by m square because here it is the R represent Rydberg constant. இந்த Rydberg constant உடைய value என்ன வரும் அப்படின்னா R equal to இதோட constant H Planck constant value தெரியும், C velocity of light தெரியும், இதெல்லாம் substitute பண்ணோம் அப்படின்னா எனக்கு 1.097 into 10^7 இது 1 by lambda, so அப்ப மீட்டர் inverse நாம சொல்லுவோம். சோ இத நாம என்ன சொல்லணும் அப்படின்னா Rydberg constant ரைட்டுங்களா. இதுல 1 by lambda அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா wavelength, reciprocal of wavelength. அப்ப reciprocal of wavelength க்கு இன்னொரு பேர் இருக்குது. இத வந்து நாம எப்படி எடுப்போம் அப்படின்னா நியூ போட்டு மேல ஒரு கோடு போடும், இந்த நியூ பார் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நியூ பார் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இன் 1 meter. அததான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை வந்து வேவ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும், அதாவது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஒரு அதாவது ஒரு வேவ்லங்குல எத்தனை வேவ் இருக்கும்னா ஒரு வேவ் இருக்கும், ஒரு வேவ்லங்குல ஒரு வேவ் இருக்கு அப்படின்னா ஒரு மீட்டருக்கு எத்தனை வேவ்லங்கு இருக்குமோ அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் வேவ் நம்பர் சொல்றோம். அப்ப இட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா 1 by lambda விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டு 1 by n square மைனஸ் 1 by m square ரைட்டுங்களா. சோ இதுல பாத்தீங்கன்னா m ஹையர் டேர்ம் n லோவர் டேர்ம் பிகாஸ் இந்த சிச்சுவேஷனோட சைன்னாலதான் நமக்கு இப்படி வந்திருக்கு n ஸ்கொயர் மைனஸ் 1 by m square வந்திருக்கு. ஆக்சுவலா நம்ம என்ன சொல்லி போனோம் எப்படின்னா சொல்லுவோம் அப்படின்னா இங்க என்ன சொல்லுவோம் இஎம் மைனஸ் இஎம் சொல்லுவோம், ஆனா இங்க இருக்கும் இந்த மாதிரி கிடைச்சது ரீசன் இதோட சைன் ரைட்டுங்களா, வேற ஒன்றும் கிடையாது. சோ இந்த ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நாம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த ஆர்பிட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து ஹையர் எனர்ஜில இருந்து லோவர் எனர்ஜிக்கு வரும்போது எப்படி வந்திருக்கும் அதை நம்ம இங்க பாக்கணும். ஒருவேளை எனக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல் n இஸ் ஈக்குவல் 1, 2, 3, 4, 5, 6, 7 இப்படி நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு எலக்ட்ரான் ஜம்ப்ஸ் ஆகுது. எங்க இருந்து வருது ஃபர்ஸ்ட், அதாவது n2ல இருந்து n1க்கு ஜம்ப் ஆச்சுன்னா, இல்ல 3ல இருந்து 1ல ஜம்ப் ஆச்சுன்னா, 4ல இருந்து 1ல ஜம்ப் ஆனா, 5ல இருந்து 1ல ஜம்ப் ஆனா, 6ல இருந்து 1ல ஜம்ப் ஆனா இதுல வரக்கூடிய லைட் ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கும் அப்படின்னா அல்ட்ரா வயலட் ஸ்பெக்ட்ரமா இருக்கும் ரைட்டுங்களா, யூவி ரேன்னு சொல்லுவோம் ரைட்டா. அப்ப இந்த யூவி ரே ஸ்பெக்ட்ரம் வருது அப்படின்னா இதுல எனக்கு வேவ்லெந்த் ரேஞ்ச் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 91 nanometer 122 nanometer வரைக்கும் இருக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த அல்ட்ரா வயலட் ரே வந்திருக்கும். இந்த சீரீஸை நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லைமன் சீரீஸ். அப்ப நமக்கு வந்து எனர்ஜி எங்க வருது, எல்லாமே அவுட்டர் ஆர்பிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல வருது, அதை நாம என்ன சொல்லுவோம் லைமன் சீரீஸ் ரைட்டுங்களா. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா
ஹையர் ஆர்பிட்ல இருந்து செகண்ட் ஆர்பிட்டல் வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீல இருந்து டூ, ஃபோர்ல இருந்து டூ, ஃபைவ்ல இருந்து டூ, சிக்ஸ்ல இருந்து டூ, இந்த மாதிரி வந்தால் எனக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா பால்மர் சீரிஸ் கிடைச்சிருக்கும். ஸோ அப்ப எனக்கு வந்து பார்க்கக்கூடிய லைட் வந்து ஒரு விசிபிள் லைட்டா இருக்கும், விசிபிள் விசிபிள் ஸ்பெக்ட்ரம், நம்ம கண்ணால பார்க்க முடியும், ஆனால் அல்ட்ரா வயலட்டை நம்மளால பார்க்க முடியாது, எனக்கு கிடைக்கக்கூடியது விசிபிள். அப்ப அதை நாம என்ன சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பால்மர் சீரிஸை இந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா லைட்டை கொடுக்குறோம், கிரேட்டிங் வழியை பார்க்குறோம் அப்படின்னா அந்த லைட்டை விசிபிள் லைட் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த லைட் வந்து என்ன ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா பால்மர் சீரிஸோட ஸ்பெக்ட்ரம், ரைட்டுங்களா? அப்போ எனர்ஜி வந்து எப்போ, அதோட ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இந்த என் ஒன்னுக்கு வந்து நாம டூன் போடுவோம். அப்போ எம்னுக்கு வேல்யூ வந்து டூ போட்டோம் அப்படின்னா என் ஸ்கொயர்னா உனக்கு ஃபோர் வந்துடும், எம் வந்து உனக்கு த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ஜம்ப் ஃப்ரம் ஹையர் எனர்ஜி லெவல்ல இருந்து தேர்ட் லெவலுக்கு வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு இன்விசிபிள் ரே கிடைச்சிருக்கும். அந்த இன்விசிபிள் ரே நாம என்ன சொல்லுவோம், இன்ஃப்ரா ரெட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோம். ஸோ அப்போ இன்ஃப்ரா ரெட் கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு வேவ்லெந்து ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 820 நானோமீட்டர்ல இருந்து 1875 அந்த ரேஞ்ச் வரைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்ஃப்ரா ரெட் வந்து கிடைச்சிருக்கும், ரைட்டுங்களா? அப்போ இன்ஃப்ரா ரெட் ரே கிடைக்குது அப்படின்னா இந்த சீரீஸை நான் பேஷன் சீரீஸ் சொல்லுவேன். அப்போ எனக்கு எம் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா எம் வேல்யூ த்ரீயா இருந்திருக்கணும், மீதி எல்லாம் எம் வேல்யூ வந்து ஹையர் வேல்யூ அண்ட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்னு சொல்லுவேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஆர்பிட்ல இருந்து ஃபோர்த் ஆர்பிட்டலுக்கு ஜம்ப் ஆகி வந்துச்சுன்னா அந்த சீரீஸை பேஷன் சீரீஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி அவுட்டர் ஆர்பிட்ல இருந்து ஃபிஃப்த் ஆர்பிட்டலுக்கு எனக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆச்சு அப்படின்னா அதை நான் என்ன சொல்லுவேன், ஃபன் சீரீஸ், பி ஃபன் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லுவோம். ஸோ அப்போ இதுல என்ன தெரியுது அப்படின்னா எலக்ட்ரான் வந்து ஹையர் ஆர்பிட்ல இருந்து லோவர் ஆர்பிட்டுக்கு வரும்போது கண்டிப்பா லைட்டை எமிட் பண்ணும். ஆனா நமக்கு தெரிஞ்சது இந்த பால்மர் சீரீஸ் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், மீதி இருக்கக்கூடியது வந்து நமக்கு தெரியாது. அப்போ லைமன் சீரீஸ்ல அல்ட்ரா வயலட் ரே, பேஷன்ல பிராக்கெட் ஃபன், இதுல எல்லாமே இன்ஃப்ரா ரெட் ரே இருக்கும். அந்த ரீஜன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 820 நானோமீட்டர்ல இருந்து 1875 நானோமீட்டர் வரைக்கும் இந்த இன்ஃப்ரா ரெட் ரே இருந்திருக்கும், ரைட்டுங்களா? ஸோ அப்புறம் மாணவர்களே, இந்த அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா வந்து ஹைட்ரஜன் ஆட்டத்தை பத்தி தான் இதுல வந்து டிஸ்கஸ் பண்றாங்க, ரைட்டா? ஹைட்ரஜன் ஆட்டம், அதே மாதிரி லைட்டர் லைட் இஸ் ஹீலியம் நியூக்ளியஸ், இந்த மாதிரி பட்டதை வந்து இதுல வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரம் கிடைச்சிருக்கும். அப்போ போர் வந்து இதுக்கு முன்னாடி ரூதர்ஃபோர்டோட கான்செப்டை வச்சு தான் போர் வந்து இந்த ரேடியஸ் எனர்ஜி வேவ்லெந்த் இதெல்லாம் அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணாரு. அப்போ இவரோட கான்செப்ட்ல கண்டிப்பா யாராவது இருக்கு, எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து லைட்டர் நியூக்ளியஸை மட்டும்தான் இங்க வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்டம் லைக் ஏ ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்டத்தை மட்டும்தான் இவர் வந்து எல்லா ஸ்பெக்ட்ரல் லைனை பத்தி அனலைஸ் பண்றாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெக்ட்ரல் லைன் எல்லாமே இவர் கண்டுபிடிச்ச இந்த ஸ்பெக்ட்ரல் லைன் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா ஃபைன் ஸ்பெக்ட்ரல் லைனா இருக்குது. ஆனா அந்த என்ன ரீசனுக்காக அப்படின்னா இந்த லைன் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு உள்ளாடி என்ன எக்ஸ்ட்ரா ஸ்பெக்ட்ரம் இருந்திருக்கு, அது மங்கலா இருக்கு, சரிங்களா? அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியது நம்ம ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஸ்பெக்ட்ரல் லைன் சொல்லுவோம். இதை பத்தி இந்த போர் ஆட்டம் மாடல்ல எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து லைட்டோட இன்டென்சிட்டியை பத்தி எதுவுமே சொல்லல, சரிங்களா? எப்படி பிரைட்டா இருக்குமா, எப்படி இருக்கும், அதோட இன்டென்சிட்டி எப்படி இருக்கும்ன்றது எதுவுமே சொல்லல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா போர் ஆட்டம் மாடல் வந்து எலக்ட்ரான் வந்து ஒரு ஆர்பிட்டல்ல சுத்திட்டு இருக்கு அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அந்த ஆர்பிட்டல்ல, அதை பத்தின கிளியர் டீட்டெயில் வந்து கொடுக்கல. ஸோ இந்த தியரியும் இந்த இடத்துல ஃபெயில் ஆகுது. போர் ஆட்டம் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது நாம ஒரு ரெண்டு காணொலியா பார்த்துட்டு இருக்கோம், இது மூணாவது காணொலி. ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நாம என்ன சொல்றோம்னா போர் ஆட்டம் மாடல் வந்து ஃபெயில் ஆகுது. ஒன்று ஹைட்ரஜனோட ஹைட்ரஜனை மட்டும்தான் வச்சு அனலைஸ் பண்றாங்க, வேற எதையுமே சொல்லலை. ஹைட்ரஜன் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்டத்தையும் பண்ணலாம், இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறாங்க. இன்டென்சிட்டியை பாக்குறாங்க, இன்டென்சிட்டி பத்தி டிஸ்கஸ் பண்ண முடியல. ஃபைன் ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணும்போது அதுக்குள்ளாடியும் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, சின்ன சின்னதாக இருக்குது, மங்கலான லைட் இருக்குது, அந்த இதை வந்து இப்போ இங்கே வந்து அனலைஸ் பண்ண முடியலை, ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷனில் போர் தியரி ஃபெயில் ஆகுது, ரைட்டா? அப்போ மாணவர்களே, இதுக்கு அடுத்த காணொலியில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா நியூக்ளியர் ஃபோர்ஸை பற்றி நம்ம பார்ப்போம், ரைட்டுங்களா? அப்போ இந்த காணொலியில் இந்த குவஸ்டினை நீங்க நல்லா பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் குவஸ்டின், சரிங்களா? லைமன் சீரீஸ், பால்மர் சீரீஸ், பேஷன் சீரீஸ், பிராக்கெட் சீரீஸ், ஃபன் சீரீஸ், இதை வச்சு நாம எழுதுவோம். இந்த ஃபார்முலா வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, அதாவது நியூ பார் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ ஒன் பிளஸ் ஒன் பை என் ஒன் ஸ்கொயர் என் ஸ்கொயர்
minus 1 by m square. In the formula, vandhu, very very important formula. Idha base panni dhaan naam vandhu idha analyze pannirukom. Appo endha oru spectrum-ukkum wavelength kandupidikkanum appadina நீ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீ கண்டுபிடிச்சலாம் ரைட்டுங்களா மாணவர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ